வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்னைக்கு பிரவேசிக்கால சத்தியமேவ ஜெயதேல செகண்ட் டிப்பணி சத்யபால் பார்ப்போம். சத்யபால்ங்கிறவர் ஹரிச்சந்திரரோட மந்திரி. சத்யபால் அயோத்தியாக்கே ராஜா, ஹரிச்சந்திரக்கே மந்திரிஹே. சத்யபால் அயோத்தியாவினுடைய ராஜா, ஹரிச்சந்திரனின் மந்திரி ஆவார். மந்திரிகா காம் ராஜா கே ஹர் காரியமேன் ஹாமேன் ஹா மிலானா நெகிஹே. மந்திரியோட வேலை என்ன? ராஜா ஹர் காரியனா எல்லா வேலையும், ராஜா சொல்ற எல்லா வேலையையும் ஒத்துக்கிட்டு ஆமா ஆமா சொல்றது கிடையாது. அதாவது அவர் நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஆமா ஆமான்னு ஆமா போடுறது நல்ல மந்திரி கிடையாது. சப் ராஜா பிரஜா கே ஹித் ஹே கிலாப்யா அஹித் மேன் குச் கர்த்தாகே. கிலாப்னா எதிராக, மக்களுக்கு எதிராக ராஜா என்ன செஞ்சாலும் அதை தடுக்கிறது தான் ஒரு மந்திரியோட வேலை. த உசே ரோக்னாபி மந்திரி காக்காம் ஹீஹே. அதுதான் ஒரு உண்மையான நல்ல மந்திரியோட வேலை. ராஜா செய்கிற ராஜா சொல்கிற எல்லாத்தையுமே ஆமாம் ஆமாம் போட்டுட்டு செய்கிறது நல்ல மந்திரியோட வேலை கிடையாது. மக்களுக்கு எதிராக ராஜா ஏதாவது செயல்பட்டால் அதை வந்து தடுத்து நிறுத்தணும். ரோக்னானா ஸ்டாப், தடுப்பது. மக்களுக்கு எதிராக ராஜா ஏதாவது செஞ்சார்னா அதை தடுக்கிறது தான் ஒரு நல்ல மந்திரியோட வேலை. சத்யபால் எசேஹி ஆதர்ஷ் மந்திரிஹே. ஆதர்ஷ்னா ஐடியல், அதாவது ஒரு முழு நிறைவான சிறந்த கொள்கையை கொண்ட அமைச்சர் தான் சத்யபால். ராஜா ஹரிச்சந்திர சாப்சே வஷ்னே கேலியே அப்னா ராஜ்ய ஓர் சம்பத்தி ரிஷிகோ தான்மேன் தே தேத்தாகே. ராஜா ஹரிச்சந்திரர் வந்து சாப்னா சாபம், சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக தன்னோட ராஜ்யம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே தானம் செய்கிறாரு ரிஷிக்கு. ரிஷிங்கிறப்ப இங்கே விஸ்வாமித்திரர் குறிக்குது. விஸ்வாமித்திரருக்கு தன்னுடைய சொத்துக்கள் ராஜ்யம் எல்லாத்தையுமே தானம் செய்கிறாரு சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக. எக்பாத் சுன்ஹ சத்யபால் பாவாவேஷ் மேன்பட் ஜாத்தேஹேன். இதை கேட்டதும் இவர் இந்த மாதிரி தானமாக கொடுக்க போகிறாருன்னு இதை கேட்ட பிறகு சத்யபால் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுகிறார். பாவாவேஷ்னா உணர்ச்சி வசப்படுகிறார், ரொம்ப கோபப்படுகிறார். வே ககத்தேஹேன் ஹிய ராஷ்டிரியக்கே பிரதி பிரஜாக்கே பிரதி மகா அந்நியாயஹே. இது வந்து இந்த ராஜ்யத்துக்கும் இந்த மக்களுக்கும் நடக்கிற ஒரு அநியாயமாகும். ஹரிச்சந்திரன் ஒரு நல்ல ராஜா, நல்லபடியாக ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் தன்னோட ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் விஸ்வாமித்திரருக்கு கொடுக்கறத பார்த்து இது வந்து தேசத்துக்கும் மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயம் அப்படின்னு சத்யபால் வந்து நினைக்கிறாரு. ஃபிர்பி வே ஹரிச்சந்திரக்கி சத்யவாதிதா கே பிரபாவ் சே சுப் ஹோ ஜாத்தேஹேன். ஆனால் சத்யபால் வந்து அமைதியாக இருக்கார். ஏன்னா ஹரிச்சந்திரர் வந்து ஒரு சத்யவாதி, தர்மத்திற்காகத்தான் இந்த செயலை செய்கிறாரே தவிர தன்னோட சுயநலத்துக்காக செய்யலை. அவர் தர்மத்தை கடைபிடிக்கணும், உண்மையை கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் விஸ்வாமித்திர கொடுக்குறாரு. அதாவது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவர், அந்த தன் சொன்ன சொல்லுக்காக ராஜ்யத்தையும் சொத்துக்களையும் தானமாக கொடுக்குறாரு. அதனால் அவரோட அந்த செயல் வந்து அவருக்கு கோபத்தை தருது, உணர்ச்சி வசப்படுத்த வைக்குது. இது மக்களுக்கும் நாட்டுக்கு எதிரான ஒரு பெரிய அநியாயம்னு அவருக்கு தோணுது. இருந்தாலும் சத்யபால் வந்து அமைதியாக தான் இருக்கார். ஏன்னா ஹரிச்சந்திரர் வந்து ஒரு சத்தியவாதி, தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர். சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்காக அவரோட அந்த பண்பை பார்த்து, அவரோட அந்த நல்ல கேரக்டரை பார்த்து சத்யபால் அமைதியாக இருக்கார். ஹரிச்சந்திர சப்பத்னி ஓர் புத்திரக்கோ லேக்கர் ஜங்கிள் ஜானே லகத்தாகே. ஹரிச்சந்திரர் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் மகனை அழைத்து கொண்டு காட்டுக்கு செல்கிறார். தப் சத்யபால் பி உன்கே
சாத் ஜங்கிள் ஜானா ஜாகத்தேகேன். சத்யபாலும் அவங்களோட காட்டுக்கு செல்ல விரும்புகிறார். லேக்கின் வே ஹரிச்சந்திர கி ஆஞா மான்கர் பிரஜா கே ஹித் ஹேலியே அயோத்தியா மென்ஹி ரக் ஜாத்தேகேன். இருந்தாலும் ஹரிச்சந்திரருடைய ஆணையை ஏற்று மக்களின் நலனுக்காக, ஹித்னா நலன், மக்களோட நலனுக்காக சத்யபால் வந்து அயோத்தியாவிலேயே இருந்து விடுகிறார். அவருக்கு ராஜானா ரொம்ப பிடிக்கும், ராஜா கூடவே காட்டுக்கு போகணும்னு விரும்புகிறாரு, ஆசைப்படுறாரு. ஆனால் ஹரிச்சந்திரர் வந்து நானும் காட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டை யார் பார்த்துக்குவா, மக்களை யார் பார்த்துக்குவா அப்படின்னு அவரை சொன்னனால அவரோட ஆணையை ஏற்று அவரோட கட்டளைப்படி நீ வந்து அயோத்தியாலேயே இருந்துக்கோ, இருந்து இந்த மக்கள் பார்த்துக்கோ, மக்களின் நலனுக்காக நன்மைக்காக அயோத்தியாவிலே இருந்து விடுன்னு அவர் கட்டளை பிறப்பிக்கிறார் ஹரிச்சந்திரர். ஸோ ராஜாவின் கட்டளையை ஏற்று சத்யபால் அயோத்தியாவிலேயே இருந்து விடுகிறார். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.